ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுரேஷ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறேன்னா, பாலாஜினேருந்து வட்டமானுக்கு நாங்கள் பைக்கில் போய் கொண்டிருக்கோம். ஸோ புதுசாக வாங்கின ஹெல்மெட் இது இப்போ தான் செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம். பிளாக்கிங் வந்து மோட்டர் பிளாக்கிங்க ஏற்ற மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த ரோட் வந்து சரியாக கல்குலா ரோட்டு, கல்குலா ரோட்டாக தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் வந்து 65 போய் கொண்டிருக்கிறோம். சரியாக ஏன்னா இந்த செட்டப் எனக்கு தெரியலை, விளங்குதை தெரியலை. இப்போ என்னால் முயன்ற அளவுக்கு வந்து இதில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளாக்கிங் வந்து மோட்டர் பிளாக்கிங் இருக்கு. ஸோ ஏதாச்சும் தப்புகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பாலாஜினா ரோட்டில் போய் கொண்டிருக்கேன். பாலாஜினா டிப்போ தாண்டிட்டோம். இப்போ பாலாஜினா டவர் இருக்குது, இதை தாண்டினா அங்கால பாலாஜினா மெயின் வரும். இது பாலாஜினா டிப்போ. பார்த்தீங்களா, மாடுகள் கொஞ்சம் அப்படி தான் கவனமாக பார்த்து, வாராக்கள் கவனமாக பார்த்து வாங்க. அதே மாதிரி ஸ்பீடாக போகாதீங்க. இப்போ சரியான ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து பாலாஜினா சிட்டி. ஸோ பாலாஜினா தெரியாத ஆட்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ நாங்கள் வந்து வட்டவானுக்கு என்னது போனால், எனக்கு தெரிஞ்ச சொந்த கடைகள் இருக்கேன், அங்கே பார்க்க போப்போம். அதுக்கு முன்னாடி சாமான் கொஞ்சம் 2-3 சின்ன பிள்ளைகள் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு அல்லதுகள் வாங்கிட்டு போகலாம். அப்படி தான் இங்கே நிப்பாட்டி தான் போகணும். நிப்பாட்டி வாங்கிட்டு போ. பார்த்தீங்களா, வர்ஷக்காரன் எப்படி மாறி போகிறான்னு கவனமாக பார்த்து வரணும். வரக்கூட இதா ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கடையில் தான் இது வாங்க போகிறோம், உடுப்பு. இதெல்லாம் போய் உடுப்பு வாங்க போகிறோம். உடுப்பு வாங்கிட்டு நம்ம உடுப்பு வாங்கிட்டு அப்படியே இதுக்கு போவோம். சரியா, உடுப்பு வாங்கியாச்சு. உடுப்பு வாங்கி முடிய ஒரு பேபிக்கு 2 உடுப்பு வாங்கினேன். உடுப்பு வாங்கி முடிய இப்போ போய் கொண்டிருக்கோம். எப்படி வரானு பார்த்தீங்களா, பஸ்காரனு இப்படி வந்து விட்டு கடைசியில் ஆக்சிடென்ட் பட்டது கிடைக்கிறேன். கவுட்டு போட்டு பார்த்தீங்களா, அப்படி வாராங்க சின்ன பிள்ளையை கூட்டிட்டு. பார்த்து வாராங்க நீங்கள் கவனமாக பார்த்து வாங்க. முன்னுக்கு வாரவனுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஓடி போவானுங்க. அதே மாதிரி நீங்களும் கவனமாக பார்த்து வந்தீங்கன்னா தான் சேஃபாக போகலாம், இல்லைன்னா கஷ்டம். நான் இப்போ பகரிலிருந்து வந்து ஒரு 1 வீக் ஆகிட்டு, அந்த 1 வீக்குள்ளேயே எவ்வளோ ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கேன் இங்கே. இதுதான் வாழைச்சேன ஓட்ட மாடிக்கு போய் கொண்டிருக்கு. வாழைச்சேன ஜங்ஷன் அது, இது ஓட்ட மாடியால் போய் கொண்டிருக்கேன் நம்ம. இப்போ வாழைச்சேன ஜங்ஷனில் பெட்ரோல் செட்டில் அடிக்கிற இடம் போயிட்டு ஓட்ட மாடி பெட்ரோல் செட்டில் அடிக்கும். சரியா, ஓட்ட மாடியில் கொஞ்சம் அடித்தா ஈஸி அப்படி போகக்குள்ள அப்படி போகிறதுக்கு. 12-11 தான் இப்போ க்ரௌட் இல்லை இங்கே. இல்லாடி பின்னேரம் வாங்கினா க்ரௌட் இல்லைன்னா காலையில் சரியான க்ரௌடாக இருக்குங்க இது ஓட்ட மாடி. இப்போ கொஞ்சம் தான் க்ரௌட் இருக்கு பாருங்க. இனி லேட்டாக லேட்டாக க்ரௌட் ஆகும் இங்கே. இது ஓட்ட மாவடியெல்லாம் போய் கொண்டிருக்கு, ஓட்ட மாவடி சென்டரெல்லாம் போய் கொண்டிருக்கேன் நம்ம. இப்போ இந்த ரோட்டெல்லாம் கவனமாக பார்த்து வரணும். ஸ்வீட்டெல்லாம் வந்து வந்துட்டுன்னா தட்டித்து போயிடுவானுங்க.
பாத்தீங்க டிராக்டர் காரன் அப்படி கொண்டு குத்துறான். இதான் ஓட்டமாவடி ரவுண்ட் அபவுட். ஓட்டமாடி ரவுண்ட் அபவுட்டில் போய் கொண்டிருக்கேன் நம்ம இப்போ. ரவிக்கு மாத்தையா நிக்கிற பார்த்தீங்களா, பார்த்தது நிக்கிற ரவிக்கு மாத்தையா. இதுதான் ஓட்டமாவடி பாலம், புதுப்பாலம். அது பழைய பாலம், இது வந்து புதுப்பாலம். புதுப்பாலத்தால் போய் கொண்டிருக்கேன் இப்போ நம்ம. நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம் சரியா. கலைநூறு ஆயிதாங்க, கலைநூறு எவ்வளோ லிட்டர் போகுது? 348. 348 அதே 100 ரூபாய்க்கு. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 348 ரூபா போகுது இப்போ. இதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் வந்து நிற்க கூட 450 வரைக்கும் போயிருக்கு 1 லிட்டர். இப்போ வந்து 348 ரூபா போகுது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் குறையுமென்று சொல்லியிருக்காங்க, தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் ஓகே தான். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 138 ரூபாயோ 147 ரூபாயில் போனது 1 லிட்டர். இப்போ 348 ரூபா வரைக்கும் இருக்கு 1 லிட்டர். பாருங்கள் நம்மளை சமுதாயம் எங்கே போயிருக்கின்றது. இதெல்லாம் கவனமாக பார்த்துருவாங்க, மாடுகள் எப்படி குறுக்கறதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நம்ம மற்றவனுக்கு என்னத்துக்கு போகணும்னா, மற்றவனில் வந்து இன்வைட் பண்ணிக்காங்க சாப்பாட்டுக்கு, தெரிஞ்சவங்க சொந்தக்காராக்கள். ஒரு ஆன்டி முறை மாதிரி தான். இப்போ அங்கே தான் போகிறோம் நம்ம. அங்கே வந்து அது ஒரு வில்லேஜ் ஏரியா தான். அது பாலாஜினிருந்து அங்கே போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட் எடுக்கும். ஸோ அதை தான் ஷூட் பண்ண போகிறோம். அது சின்ன ஒரு பிளாக்காக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் மோட்டர் பிளாக் தானே, அதால் சின்ன பிளாக்காக தான் இருக்கும். போக போக தான் கொஞ்சம் பெரிய பிளாக்கில் நான் வந்து போடுவேன். ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது தான். அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் மாதிரி. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு சேனல் திறந்து இன்னும் வந்து வாட்சிங் அவர் அடித்து முடிக்கலை. சப்ஸ்கிரைபர் வந்துட்டு, ஆனால் வாட்சிங் அவர் வந்து இன்னும் முடிக்கலை. நீங்கள் பார்க்குறீங்க, சும்மா தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் சொல்ல விரும்பணும்னா கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டமாவடியை தாண்டி தான் இது நாவலடின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. நாவலடியை தாண்டி தான் நம்ம போகணும். நாவலடி ஜங்ஷன் தான் அது. பாருங்க, இப்போ வந்து ட்ராபிக்குகள்லாம் மோட்டர் சைக்கிள் கொடுக்குறத விட ஆட்டோ கொடுத்தீங்க பாருங்க போலீஸ். இது வந்து ட்ராபிக். இது வந்து ட்ராபிக். இந்த ரோட் தானே? ஓகே, நானும் ரோட்டை மறந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து கொழும்பிலிருந்து வர ஜங்ஷன். இதுதான் இதில் பேர் நாவலடி ஜங்ஷனா? இங்கால இது நாவலடி ஜங்ஷன் சரியா. இங்கே இப்போ தான் இப்படியே போகுனா
இன்னொரு 10 நிமிஷம் போனாச்சு அது வட்டமான் வந்துடும். ஒரு வில்லேஜ் ஏரியா தான் அது. பாருங்க இப்போ பாருங்க ரோட்டெல்லாம் போட்டிருக்கீங்க ஃபுல்லாக கார்பெட் தான். எல்லா இடமும் சும்மா நார்மல் ரோட்டும் பார்க்கல, அது எல்லா இடமும் கார்பெட் ரோட் தான் போட்டிருக்கானு. ஆனால் லிமிட் பிடிப்பாங்க. இதில் ஒரு 100 வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். இதில் லிமிட்டை காணலை இங்கே. நான் இது வரைக்கும் போனதில்லை, 100 மேலே போனதில்லை. நான் இதை தான் போயிருக்கேன். ஏன் அவசரப்பட்டு போய் என்ன தான் செய்ய போகிறோம்? ஆறுதலாக போய் சேருவோமே. ஒரு நிமிஷம் 20 லேட் ஆனாலும் ஆறுதலாக போய் சேருவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு வில்லேஜ் ஏரியா? சரியான வேறு இந்த வெயில் வெக்கணும்னா ரொம்ப இதாக இருக்குது, வெயிலாக இருக்குது. இங்கே இந்த டைம்லலாம் கடும் வெயில். தலையில் ஒரு 2 மினிட் வந்து நான் அந்த காசு எடுக்கிறதுக்காக ஏடிஎம்ல நின்றுட்டேன். தலையிலேருந்து வேர்வு ஒழுகி ஜவளது வேறுக்குது. ஆனால் எப்படி தான் மோட்டர் பிளாக் எடுக்காங்களோ தெரியலை. நான் ஒரு 10 நிமிஷம் போட்டதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா உரிய உரிய மோட்டர் பிளாக் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்கப்பா. சுங்கோ வாகர இந்த ரோட் தான், மூதூர் எல்லாம் இந்த ரோட் தான். எனக்கு ரோட் தெரியாது, வைஃப் தான் சொல்லி வர ரோட்டு. இது அளவுங்க அது அளவுங்கண்டு இதுதான் ரோட்டம். இது ஒரு சின்ன ஒரு இது தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இதுக்குள்ள நான் வந்திருக்கேன் முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு இங்கே. முயலெல்லாம் பிடிக்கிறோம்னா சூப்பராக இருக்கு இங்கே. முயல் ஆற்றுக்கு போகிறது, மாடு பால் குடிக்கிறதெல்லாம் சூப்பர். இதா சரி, நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓகே காய்ஸ், இது ஒரு சின்ன ஒரு பிளாக் தான். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா ராமன் யூடியூப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் சுரேஷ், பாய்.